அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கோவில் கலையில இருக்கிற வெவ்வேறு பாணிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக சொல்லணும்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் இதுதான் என்னோடய டாபிக் கோவில் கட்டிடக்கலைகளில் பொதுவாக மூன்று வகையான கட்டிடக்கலைகள் காணப்படுது ஒன்னு பார்த்தீங்கன்னா நகரா அடுத்து வெசரா அடுத்து டிரவிடியன் இதுல மெயினானது பார்த்தீங்கன்னா நகராவும் டிராவிடியன் ஸ்டைலும் தான் வெசரா அப்படிங்கிற ஆர்கிடெக்சர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நகராவும் டிரவிடனும் கலந்த மாதிரி இருக்கும் இந்த நகர ஆர்கிடெக்சர் பற்றி பார்த்தோம்னா பொதுவாக அது இந்தியாவோட வட பகுதியில் தான் அதிகமாக காணப்படுது அதுவே டிரவிடியன் ஆர்கிடெக்சர் பற்றி நம்ம பார்த்தோம்னா அது இந்தியாவோட தென் பகுதியில் தான் அதிகமாக காணப்படுது ஸோ நகராங்கிறது நார்த்தர்ன் இந்தியாவில் காணப்படுற ஒரு டைப் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் டிரவிடியங்கிறது சதர்ன் இந்தியாவில் காணப்படுற ஒரு டைப் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் வெசாராங்கிறது மோஸ்ட்லி கர்நாடகா ரீஜியனில் காணப்படுற ஒரு டைப் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் இந்த நகர ஆர்கிட்டெக்சர்க்கு கீழே மூணு சப் ஸ்கூல்ஸ் உருவாகிருக்கு அது என்னென்னு பார்த்தோம்னா ஒடிஷா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் கஜராஹாவோ ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் சோலங்கி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிட்டெக்சர் ஒடிஷா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிட்டெக்சர் இந்த கட்டிடக்கலைகள் எங்கே காணப்படுதுன்னு பார்த்தா பேருக்கு மாதிரி ஒடிஷா ஸ்டேட்டில் தான் வந்து இந்த ஆர்கிடெக்சர் காணப்படுது அதனால தான் இதுக்கு பேர் ஒடிஷா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அடுத்த ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் கஜராஹாவோ ஸ்கூல் எங்கே வந்து காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷில் தான் காணப்படுது சோலங்கி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் எங்கே காணப்படுதுன்னு பார்த்தோன்னா மெயினாக குஜராத்னு சொல்லுவாங்க அதை தவிர்த்து குஜராத் பக்கத்திலே இருக்கிற ராஜஸ்தான்லயும் சோலங்கி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் காணப்படுது ட்ரவிடியன் ஆர்கிட்டெக்சர் பற்றி சோழா ஆர்கிட்டெக்சர் பார்க்கும்போது நம்ம வந்து முழுமையாக பார்த்தாச்சு ஸோ சோழர்களோட கட்டிடக்கலை பார்க்கறது ஒன்று தான் டிரவிடியின் ஆர்கிட்டெக்சர் பற்றி பார்க்கறது ஒன்று தான் இந்த டிரவிடியன் ஸ்டைலே வேறுபட்டு நாயக்கா ஸ்டைல் அண்ட் விஜயநகரா ஸ்டைல் ரெண்டு விதமான ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்குது அதை பற்றியும் இந்த சசன நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம நகரா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிட்டெக்சரை டீடெயிலாக அனலைஸ் பண்ணலாம் இந்த டைப் ஆஃப் ஆர்கிடெக்சரோட சிறப்பு அம்சங்களை இப்போ பார்க்கலாம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிட்டெக்சர் நார்தன் அண்ட் சென்ட்ரல் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து காணப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் எப்போ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஃப்த் சென்சுரியில் தான் ஸோ ஃபிஃப்த் சென்ச்சுரியில் குப்தா பீரியட் ஆஃப் ஆர்கிட்டெக்சர் பார்க்கும்போதே நம்ம வந்து அதில் அஞ்சு ஸ்டேஜஸ் பார்த்தோம் அதில் தேர்ட் ஸ்டேஜோட ட்ரான்ஸ்மிஷன் அதாவது தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெம்பிள் வந்து மாறுபட்ட வடிவத்தில் கட்டப்பட்டது தான் வந்து இந்த நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஸோ அந்த தேர்ட் ஸ்டேஜில் இருந்த மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்க்டெக்சர்லையும் காணப்பட்டது நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிட்டெக்சரில் கோவில்களை உயரமான பிளாட்ஃபார்மில் கட்டினாங்க அடுத்த முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சாயத்தன் ஸ்டைல் ஆஃப் ஆர்டெகெக்சரை கைப்பற்றிருந்தாங்க ஸோ பஞ்சாயன் ஸ்டைல் தான் உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு மெயின் ஷ்ரைன் இருக்கும் அதை சுற்றி நாலு சப்சிடரி ஷ்ரைன்ஸ் இருக்கும் அதுதான் வந்து பஞ்சாயத்தன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க இந்த ஃபீச்சர் வந்து டிரவிடியன் ஸ்டைலையும் காணப்படுது அதாவது அந்த பஞ்சாயத்தன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிட்டெக்சர் அடுத்து டிரவிடியன் ஸ்டைக்கும் நகரா ஸ்டைலுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி என்னன்னு பார்த்தோம்னா நகரா ஸ்டைலையும் அசம்பி ஹாலும் ஒன்று இருக்கு அசம்பி தான் வந்து நம்ம மண்டபம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கோவிலுக்கு முன்னாடி எப்பயுமே அந்த மண்டபம் இருக்குது அடுத்தது என்னென்னா வாட்டர் டேங்க்ஸ் வந்து இந்த நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் காணப்படல அதுவே ரெவிடியன் ஸ்டைலில் பார்த்தோம்னா எப்போயுமே அந்த கோயில் பிரிமிசஸ்குள்ளே தண்ணி தொட்டி வந்து இருந்திருக்கு ஆனால் ஸ்டைலில் இல்லை அடுத்தது என்னென்னு பார்த்தோன்னா அடுத்த சிறப்பம்சம் கோயிலோட கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி அந்த நுழைவாயிலில் கங்கா மற்றும் யமுனா அந்த கடவுள்களோட சிற்பங்கள் வந்து காணப்படுது ஸோ கங்கா யமுனா வந்து ரிவர் கார்டர்ஸ் அப்படின்ட்டு இங்கிலீஷில் சொல்வாங்க அடுத்த சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தோம்னா நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிட்டெக்சரில் போர்ட்டிகோஸ் இருக்கும் இல்லையா அந்த போர்ட்டிகோஸ்லாம் வந்து தூண்கள் வச்சு கட்டப்பட்டிருக்கு இதுதான் வந்து அடுத்த நகரா ஸ்டைல் ஆர்கிடெக்சரோட சிறப்பு அம்சம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஷிகாராக்கு அமலகா அண்ட் கலாஷா இது ரெண்டு பார்ட்ஸும் நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் காணப்படுது அடுத்த சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வருவோம் இல்லையா அந்த சுற்றி வர பாதையை பிரதட்சிண பதா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரதட்சிண பதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்டு பிரதட்சிண பதவாக இருக்கும் அதாவது ஒரு என்க்ளோஸ் பார்த்தில் நம்ம சுற்றி வருவோம் அதுதான் வந்து அடுத்த சிறப்பம்சம் டிரெவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல இருக்கிற மாதிரி இல்லாமல் நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிட்டெக்சில் இந்த கிராண்ட் பண்ட்ரி வால்ஸ்லாம் இல்லை ஸோ டிரைடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்டிகெக்சர் நம்மளால ரொம்ப பிரம்மாண்டமான பவுண்டரி வால்ஸை பார்க்க முடியும் அதை வந்து நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்டிகெக்சில் நம்மளால் பார்க்க முடியாது அடுத்த முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் அந்த ஷிக்காரா இருக்கு இல்லையா அந்த ஷிக்காராவில் இருக்க சுவர்களை மூணு வர்டிக்கல் பிளேன்ஸாக பிரிச்சிருப்பாங்க உங்களுக்கு நான் டயக்ராம் காட்டும்போது இன்னும் நல்லா புரியும் இதில் வந்து சிற்பங்களை வந்து செதுக்கியிருப்பாங்க ஸோ இந்த பிளேன்ஸ் எல்லாம் வந்து ரத்தாஸ் அப்படின்ட்டு சொன்னாங்க இந்த சிக்காராவோட சுவரை மூணாக பிரிச்சிருந்தா அது ரத்தான்னு சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறமா பிற்காலத்தில் பஞ்சரத்தாவும் காணப்பட்டுச்சு சப்தரதும் காணப்பட்டுச்சு அண்ட் ஈவன் நவரதா கூட காணப்பட்டுச்சு அதாவது பஞ்சரத்தானா ஃபைவ் வர்டிகல் பிளேன்ஸாக ஒரு வாழை வந்து பிரிச்சிருப்பாங்க சப்தரதானா ஏழாக பிரிச்சிருப்பாங்க நவரத்தானா ஒன்பதாக பிரிச்சிருப்பாங்க இப்போ நான் உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன் ஸோ தட் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் அந்த ஷிகாராவை மேலேருந்து பார்த்தோம்னா அதோட அவுட்லைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த டயராமில் இருக்குது ஸோ ஷிகாராவது மேலேருந்து பார்த்தோன்னா ட்ரைரதாவில் இப்படி தான் இருக்கும் இப்போ ஒருத்தர் வந்து இங்கே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க இங்கேருந்து இந்த சிக்காராவ வந்து பார்க்குறாரு ஓகேவா இப்போ அவருக்கு முன்னாடி ஒன் டூ த்ரீ த்ரீ ப்ராமினன்ட் வர்ட்டிகல் வால்ஸ் தெரியும் அதே மாதிரி அந்த சிகாராவோட ஒவ்வொரு பக்கமும் மூணு வால்ஸ் இருக்கிற மாதிரி மூணு ப்ராமினன்ட் வால்ஸ் இருக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும் அதுவே அஞ்சு ப்ராமினென்ட் வால்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பஞ்சரதா ஏழு இருந்துச்சுன்னா சப்தரதா ஒன்பது இருந்துச்சுன்னா நவரதா இப்போ இந்த இமேஜ் பாருங்க இந்த இமேஜில் வந்து டிரைரத்தா தான் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த வர்ட்டிக்கல் பிளேன் பார்த்தீங்கன்னா ஒன் இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேன் இது செகண்ட் பிளேன் இது தேர்ட் பிளேன் அதே இந்த டெரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பிளேன் இது செகண்ட் பிளேன் அந்த பக்கம் இருக்கிறது தேர்ட் பிளேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சைடும் த்ரீ வர்த்தகிக் லாஸ்ட் டிவைட் பண்ணி அதில் கல்ச்சர் வந்து சேர்க்காங்க இந்த பிக்சர்ல நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரோட ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்காங்க ஸோ கோவிலோட கர்ப்பிரகாக இருக்கீங்க அண்ட் அந்த கர்ப்பகிரஹாக்கு ஃப்ரண்ட்டில் மண்டபம் இருக்குது நம்ம பார்த்த மாதிரியே அப்ரைஸ்ட் ஃபிளாட் பிளாட்ஃபார்ம் அதாவது பிளாட்ஃபார்ம் வந்து உயரமாக வந்து கட்டியிருக்காங்க நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல ஓகே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அண்ட் இந்த நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரோட ஷிகாராக பார்த்தீங்கன்னா ஷிகாராக்கு மேலே அமலக்கா இருக்குது அதுக்கு மேலே கலசா இருக்குது இந்த பர்டிகுலர் ரீஜனை நம்ம நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல ஷிகாரான்னு சொல்லுவோம் அதுவே டிரவிடியன் ஸ்டைல்னால் இந்த ரீஜனை தான் வந்து ஷிகாரான்னு சொல்லுவோம் அதாவது அமலாக்கா இல்லையா அந்த ரீஜனை வந்து நம்ம ட்ரெவிடியன் ஸ்டைலில் ஷிக்காரான்னு சொல்லுவோம் நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரோட ஷிக்காராவை டிரெவிடியன் ஸ்டைலில் நம்ம விமானா அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணி சொல்லுவோம் ஸோ நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரோட சிறப்பு அம்சங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் ரைரதா எப்படி இருக்கும் பஞ்சரதா எப்படி இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு இப்போ நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிட்டெக்சரில் ஷிக்காரா இருக்கு இல்லையா அந்த ஷிக்காராவில் மூன்று விதமான டைப்ஸ் இருக்குது அது என்னென்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து லாட்டினா ஆர் ரேக்க பிரசாதா அடுத்த டைப் என்னென்னு பார்த்தோம்னா ஃபம்சானா அடுத்த டைப் என்னென்னு பார்த்தோன்னா வலாபி நீங்கள் எக்ஸாமில் ஜஸ்ட் நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரோட ஷிக்காரா மூன்று விதமான டைப்ஸோடு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மூணு பாயிண்ட்ஸ் எழுதினாலே உங்களுக்கு நிறையா ஸ்கோரிங்க்கான சான்சஸ் இருக்குது அந்த மூணு விதமான சிகாரா டைப்ஸும் இந்த இமேஜில் நான் உங்களுக்கு ரெப்ரஸண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பார்க்குறீங்க இல்லையா இதுதான் வந்து லாட்டினா ஆர் ரேக பிரசாதா அப்படிங்கிற சிகாரா டைப் ஸோ இது ஒன்றும் இல்லை சிம்பிளான சிகாரா தான் ஸ்கொயர் பேஸாக இருக்கும் அதாவது அடியில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருந்து தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இது வந்து உருவாகியிருக்கு இருந்து பார்த்தோன்னா ஸ்கொயராக தான் வந்து இதோட பிளான் தெரியும் அந்த ஸ்லாப்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு விதத்தில் அடிக்கி இதை வந்து ஒரு கேர்ட் கர்விலினியர் ஷிகாராவாக மாற்றிருக்காங்க ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ஷிகாரா இந்த மாதிரி ஷிப்காராவுக்கு பேர் தான் லாட்டினா ஆர் ரேக பிரசாதா அடுத்த டைப் ஆஃப் ஷிகாரா பார்த்தீங்கன்னா ஃபம்சானான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபம்சானா டைப் தான் வந்து இந்த இமேஜில் ரெப்ரெசன்ட் ஆயிருக்கு ஸோ நல்லா பாருங்கள் இது மாதிரியான ஒரு ஷிகாரா டைப் தான் வந்து ஃபம்சானா லேட்டினா ரேக பிரசாதாவோட கம்பேர் பண்ணோம்னா ஃபம்சானா டைப் ஆஃப் ஷிகாராஸ் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குள்ளமாகவும் இருக்கும் ப்ராடர் அண்ட் ஷார்ட்டர் ஓகே அடுத்த டைப் ஆஃப் ஷிகாரா வலாபி ஷிகாரா ஸோ இந்த டைப்பில் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் அதாவது ஸ்கொயர் பேஸாக இருக்காது ரெக்டாங்குலர் பேஸாக இருக்கிறதுனால இதோட ஷிக்காராவோட வடிவமைப்பு மாறும் ஸோ இங்கே பாருங்கள் இது ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி அந்த ஹோல் ரூஃபும் உருவாக இருந்ததுன்னா அதை வந்து வால்டெட் சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வால்டெட் சேம்பருக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த வலாபி ஷிக்காரா வால்டெட் சேம்பர் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் என்னோட முன்னாடி லெசன்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா போஸ்ட் மௌரியன் பீரியடில் அந்த கேவ் ஆர்கிடெக்சரோட ஒரு சப் டைப் தான் வந்து இந்த வால்ட் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸோ லட்டினா பிரசாதா ஃபம்சானா அண்ட் வலாபி இதுதான் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஷிகாராஸ் ஆஃப் நகரா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் நம்ம ஆல்ரெடி நகரா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர்க்கும் ரவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்டெகெக்சர்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தா இருந்தாலும் ஒரு ரீகேப் மாதிரி பண்ணிடுவோம் ஸோ ரவிடியின் ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கெகெக்சர் மெயினைன வார்பார்கஸ் ஆர் கேட் கீப்பர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லை கார்டியன் ஃபிகர்ஸ்னு சொல்லுவாங்க இந்த பர்டிகுலர் ஸ்கல்ச்சர்ஸ் தான் வந்து ரவடியின் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் அந்த நுழைவாயில் வந்து காணப்படுது ஆனால் நம்ம நகரா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் வந்து ரிவர் கார்டஸ் யமுனா ஆர் கங்கா தான் வந்து காணப்படுறாங்க அடுத்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ரெவடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் ஹை பவுண்ட்ரி வால்ஸ் இருக்குது ஆனால் நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிட்டெக்சரில் பவுண்ட்ரி வால்ஸ் வந்து கிராண்டாலாம் இல்லை ஹை என்ட்ரன்ஸ் கேட்வே ஆர் கோபுரம் வந்து ரவடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிட்டெக்ச்சர்ல இருக்குது ஸோ பவுண்டரி வால் இருந்தால் தானே கோபுரம் வைக்க முடியும் நகரா ஸ்டைல் ஆஃப் இந்த மாதிரி ஒரு கோபுரம் அதெல்லாம் இல்லை அடுத்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் ஷிக்காரான்னு சொல்லப்படுற ஸ்ட்ரக்சர் ரவியடியின் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் விமானா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது எந்த ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தோம்னா ரெவடியன் ஸ்டைலில் ஸ்டெப் பிரிமிட் ஷேப்ல இருக்கு அதுவே நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்க்டிக்சர் மோஸ்ட் ஆஃப் ஷிக்காரா வந்து கர்விலினிய ஷேப்பில் தான் இருக்கும் எக்ஸப்ட் ஃபியூ டெம்பிள்ஸ் அடுத்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ரவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல ஷிகாரா அட்டோகன்கிப்போலா ஷேப்ல இருக்கும் இது எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு போன லெசன் அதாவது சோள ஆர்கிட்டல எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் அதுவே நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்டிகெக்சரில் பார்த்திங்கன்னா இந்த சிக்காராங்கிறது அமலகாவாக தான் குறிக்கும் ஸோ ரவிடியன் ஸ்டைலில் அந்த அமலகா பேர் வந்து ஷிகாரா நகரா ஸ்டைலில் அது அமலக்கா இப்போ நான் உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த போர்ஷன் இருக்கில்லையா இந்த போர்ஷனை வந்து நகரா ஸ்டைலில் ஷிகாரான்னு சொல்லுவாங்க டிரவிடியன் ஸ்டைலில் விமானான்னு சொல்லுவாங்க இந்த போர்ஷன் இருக்கலையா இந்த போர்ஷனை வந்து ரவிடியன் ஸ்டைலில் ஷிகாரான்னு சொல்லுவாங்க நகரா ஸ்டைலில் அமலக்கான்னு சொல்லுவாங்க அதுவே இந்த போர்ஷன் இருக்கில்லையா இந்த போர்ஷனை வந்து கலாஷான் தான் எல்லா ஸ்டைலையும் சொல்லுவாங்க அடுத்த டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அதாவது பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் டேங்க் வாட்டர் டேங்க் வந்து டிராவடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் காணப்படுது அதுவே நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிட்டெக்சரில் வாட்டர் டேங்க்லாம் இல்லை ஸோ நம்ம நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கும் டிராவடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை ரொம்பவே விரிவாக இந்த லெஸனில் பார்த்தாச்சு இப்போ நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்கு இல்லையா அதோட சப் ஸ்கூல்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஒடிஷா ஸ்கூல் பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் நகரா ஸ்டைலில் மூணு சப் ஸ்கூல்ஸ் இருக்குது ஒன்று ஒடிஷா ஸ்கூல் இன்னொன்று கஜராஹோ ஸ்கூல் ஆர் சண்டே ஸ்கூல்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து சோலங்கி ஸ்கூல் ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த வேர்டிங்ஸ்லாம் பார்க்காதீங்க ஜஸ்ட் இந்த இமேஜஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோசர் லுக் காமிக்கிறேன் ஒடிஷா ஸ்கூலோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா கோனார்க் சன் டெம்பிள் ஜெகந்நாத் டெம்பிள் அது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா பூரியில் இருக்குது அடுத்து லிங்கராஜ் டெம்பிள் இது மூணு தான் வந்து ஒடிஷா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரோட மெயின் எக்ஸாம்பிள்ஸ் கஜராஹா ஸ்கூலோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா காண்டரியா மகாதேவா டெம்பிள் அது மத்திய பிரதேசில் இருக்குது அடுத்த ஸ்கூ சோலங்கி ஸ்கூலோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா மொதரா டெ மொதேராவில் இருக்கிற சன் டெம்பிள் தான் ஸோ மொதேராங்கிறது குஜராத்தில் இருக்கிற ஒரு இடம் அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தானில் இருக்கிற தில்வாரா டெம்பிளும் இந்த சோலங்கி டைப்போட பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸோ அதெல்லாம் சும்மா இப்போ ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம வந்து பிரீஃபாக பார்ப்போம் இப்போ கமிங் ஸ்லைட்ஸில் இந்த ஸ்லைடில் நம்ம ஒடிஷா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரோட சிறப்பு அம்சங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா எக்ஸ்டீரியர் வால்ஸ் ஆஃப் டெம்பிள் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டெக்கரேட்டட் பட் இன்டீரியர் வால்ஸ் ஆர் ப்ளெயின் ஸோ இந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரோட கோவிட் சுவர்களில் வெளிச்சுவர்கள் வந்து ரொம்பவே அதிகமாக டெக்கரேட் ஆயிருக்கு அதுவே உச்சுவர்களில் பார்த்தோன்னா ப்ளெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூண்களுக்கு பதிலாக அயன் கேர்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இரும்பாலான கேர்டர்ஸ் தான் வந்து தூண்களுக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து இன்னொரு முக்கியமான அம்சம் ஒடிஷா ஸ்கூலில் அதுக்கு அடுத்த முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயுமே அந்த கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த மண்டபத்தை நம்ம வெவ்வேறு பேர்களால் குறிப்பிடுறோம் இந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்கிட்டெக்சரில் அதை ஜக்மோகனா அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒடிஷா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிட்டெக்சரில் மெயின் டெம்பிள்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது பிரின்சிபிள் இருக்கக்கூடிய அந்த கோவில் வந்து ஸ்கொயராக தான் வந்து காணப்படும் மேலேருந்து பார்த்தோன்னா ஸ்கொயராக தான் இருக்கும் அது வந்து இந்த ஒடிஷா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரோட இன்னொரு முக்கியமான அம்சம் இந்த கோவிலில் ரெண்டு பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது ஒன்று வந்து டவர் இன்னொன்று வந்து ஹால் ஹால் தான் வந்து மண்டபா ஒடிஷா ஸ்கூலில் அந்த மண்டபத்தை நம்ம ஜகமோகன் சொல்லுவோன்னு முன்னாடியே பார்த்தாச்சு அண்ட் இந்த டவர் இருக்கு இல்லையா அதான் அந்த ஷிக்காராவை ஷிக்காராவை வந்து டியோல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு ப்ரில்ஸில் வந்து கொஸ்டின் வரலாம் டியோல்னு வந்து எந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்கிட்டெக்சரில் அந்த ஷிகாராவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேள்வி வரலாம் ஸோ அந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் ஒடிஷா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஸோ இந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரோட த்ரீ பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா கோனார்ட் சன் டெம்பிள் அதை பிளாக் பகோடானு கூப்பிடுவாங்க தான் இருக்குது மூணுமே நெக்ஸ்ட் ஜெகநாத் டெம்பிள் பூரியில் இருக்கு இதுவும் ஒடிசாக தான் இருக்குது அடுத்து லிங்கராஜா டெம்பிள் இதுவும் ஒடிசாலாக தான் இருக்குது ஸோ இந்த இமேஜில் உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து கோனார்ட் டெம்பிள் கோனார்க் சன் டெம்பிள் இந்த பிக்சரை வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அந்த அயன் கேர்டர்ஸ் உங்களால் பார்க்க முடியும் ஸோ இங்கே தெரியுது இல்லையா அதான் வந்து அயன் கர்டஸ் தூண்களுக்கு வேலை அயன் கேர்டஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கோனார் டெம்பிளில் இந்த மாதிரி வீல்ஸ் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு ஸோ அது வந்து சூரியனோட உதவியை கொண்டு கரெக்டாக டைம் பார்க்குறதுக்கு நமக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த சூரியன் நிழல் வந்து இந்த வீல் எங்கேங்க படுதோ அதை வச்சு கரெக்டான டைம் அக்யூரேட்டாக வந்து அவங்களால சொல்ல முடியும் அது மாதிரி தான் இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இது வந்து கோனார் சன் டெம்பிளோட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒடிஷா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரோட நெக்ஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பூரி ஜெகநாத் டெம்பிள் அதோட இமேஜ் தான் வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஃபுல்லாக நம்ம டியோல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து மண்டப் பாருங்கள் மண்டப் இங்கே தெரியுது ஸோ இந்த டியோலில் பார்த்தீங்கன்னா அதோட ஷிகாரா டைப் எது மாதிரி இருக்குது லட்டினா ஆர் ரேக பிரசாதா அந்த ஷிகாரா டைப் மாடலில் இருக்குது அதுவே மண்டப் பார்த்தீங்கன்னா ஃபம்சானா ரெண்டாவது டைப் ஆஃப் ஷிகாரா பார்த்தோம் இல்லையா ஃபம்சானா டைப்பில் வடிவமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி தான் லிங்கராஜ் டெம்பிளையும் ஸோ இது வந்து டியோல் இங்கே மண்டப் இருக்குது கூடவே அதர் ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்குது ஸோ நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் நம்ம ஒடிஷா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் பார்த்துட்டோம் அடுத்து கஜராஹோ ஆர் சண்டேலா ஸ்கூல் ஆர்கிடெக்சர் அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கஜராஹோ ஸ்கூல் ஆர் சண்டேலா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து சண்டேலா ரூலர்ஸ் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கும்போது டெவலப் ஆயிருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா ஒடிஷா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் வெறும் வெளிப்புற சுவர்கள் தான் வந்து நிறையா டெக்கரேஷன்ஸ் வந்து கொண்டு இருந்துச்சு ஆனால் உட்புற சுவர்கள் வந்து பிளெயினாக தான் இருந்துச்சு ஆனால் கஜராஹோ ஸ்கூல் ஆஃப் ஆர்கிட்டெக்சரில் வெளிப்புற சுவர்களும் சரி உட்புற சுவர்களும் சரி ரெண்டுமே வந்து ரொம்பவே அதிக டிசைன்ஸோடு காணப்பட்டது ஸோ இன்ட்ரிகேட் காவிங்ஸ் அப்படின்னா ரொம்ப நுணுக்கமான வடிவங்களை வடிவமைச்சிருந்தாங்க இந்த கோவிலில் இருக்கிற சுவர்களில் இருக்கிற சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா காமசூத்ரா பேஸ் பண்ண தீம் கொண்ட சிற்பங்களாக இருந்துச்சு ஸோ அதை வந்து எரோட்டிக் தீம்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்வாங்க இந்த கோவில்களில் சுற்றுப்புற சுவர்கள் இல்லை ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பவுண்டரி வால்ஸ் வந்து இந்த கோவிலில் காணப்படல இந்த கோவில்களில் மூணு எலிமெண்ட்ஸ் காணப்பட்டது ஒன்று கர்ப்பகிரஹா எல்லா கோவிலும் இருக்கிற மாதிரி தான் அடுத்து அசம்பிளி ஹால் அசம்பி ஹால்னா மண்டபத்தை தான் அசம்பிளி ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து போர்டிகோ போட்டிகோனா தூண்களால் சூழப்பட்ட ஒரு வராண்டாவது தான் போட்டிகோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மூணு எலிமெண்ட்ஸும் கஜரா ஹவுஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் காணப்பட்டது அடுத்த முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஷிகாராஸ் இருக்கு இல்லையா அது வந்து சப்சிடரி ஷைன்ஸ்க்கும் ஷிகாராக இருந்துச்சு ஸோ அந்த பிரின்சிபல் டேட்டி இருக்கிற அந்த ஒரு கோவிலில் மட்டும் ஷிகாரா இல்லாமல் அடுக்கடுக்காக சப்சிடரி ஷைன்ஸ்க்கும் ஷிகாரா வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த எல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மலை தொடர் மாதிரி நமக்கு தெரியுது ஸோ அந்த மீன்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த மலை தொடர்கள்லாம் பார்க்கும்போது எப்படி அழகாக காட்சி அமைக்குமோ அது மாதிரி இருக்குது இல்லையா அண்ட் இந்த கோயிலோட பிளாட்ஃபார்ம் பார்த்தோன்னா கொஞ்சம் உயரமாக தான் இருக்குது ஸோ அதுதான் வந்து இன்னொரு முக்கியமான அம்சம் பிளாட்ஃபார்ம் ரிலேட்டிவ்லி ஹை இது எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டென்த் டு லெவன்த் செஞ்சுரி ஏடி ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்கூலோட பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் முன்னாடி நம்ம பார்த்தாச்சு காந்தியா மகாதேவ் டெம்பிள் ஆஃப் மத்திய பிரதேஷ் அடுத்து இன்னொரு முக்கியமான எக்ஸாம்பிள் லக்ஷ்மணா டெம்பிள் அது எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா கஜராஹோ அதனால தான் இது வந்து கஜராஹோ ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க சண்டேலா ரூலர்ஸ் ஆச்சு பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கட்டிடக்கலை ஃபேமஸ் ஆனால் இதை வந்து சண்டேல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த இமேஜோட க்ளோஸ் லுக் சாரி இந்த இமேஜோட க்ளோஸ் லுக் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குது இதுதான் வந்து மெயின் ஷ்ரைன் இந்த ஷிக்காரா இருக்கு இல்லையா இந்த ஷிகாராக்கு மேலே அமலக்கா இருக்குது அமலக்காவுக்கு மேலே கலஷாவுங்களால பார்க்க முடியுது அடுத்து சப்சிடரி ஷிக்காராஸ் வந்து நிறையா வந்து கட்டிருக்காங்க இந்த இடத்துல தான் வந்து கர்ப்பகிரகா இருக்குது இங்கே வெளியிலேருந்து நம்மளால் பார்க்க முடியாது உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் அந்த கர்ப்பகிரகாவை சுற்றி ஒரு சுற்றுப்பாதை போகும் ஸோ அந்த சுற்றுப்பாதையில் தான் நம்ம வந்து சாமியை கும்பிட்டுட்டு சுற்றி வருவோம் அந்த பாதை இருக்கு இல்லையா அதுதான் வந்து நம்ம பிரதட்சிண பதா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த பிரதட்சிண பதா வந்து கவராயிருக்கு அதான் கவர் பிரதட்சிண பதா ஒன் ஆஃப் த ப்ரின்சிபல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நகரா style of architecture. நம்ம டிரவிடியன் ஸ்டைலில் பார்த்த மாதிரியே அந்த பிரின்சிபல் ஷ்ரைனுக்கும் மண்டபாக்கு நடுவில் வந்து ஒரு வெஸ்டிபுலர் டனல் மாதிரி போகும்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த பார்த்து வந்து அந்தராலா அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் வந்து இதில் காணப்படுது அண்ட் மண்டபாஸ்லேயே வந்து நிறையா மண்டபாஸ் இருக்குது மகாமண்டபா மண்டபா அர்த்த மண்டபா அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது அண்ட் முன்னாடியே பார்த்த மாதிரி பில்லர்ட் வராண்டா ஸோ அதுதான் வந்து நம்ம போச்சுன்னு சொல்லுவோம் உங்களுக்கு தெரியுது இல்லையா தூண்களை கொண்ட ஒரு வராண்டா மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது ஸோ இதான் வந்து மத்திய பிரதேசில் இருக்க காண்டரியா மகாதேவ் டெம்பிள் இந்த கோவில்ல இருக்கிறக்க சிற்பங்கள் எல்லாம் வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க ஸோ அந்த எரோட்டிக் தீம் எப்படி வந்து சிற்பங்களாக செதுக்கியிருக்காங்க அப்படின்ட்டு உங்களால் பார்க்க முடியும் நகர ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் கீழ ஒடிஷா ஸ்கூல் பார்த்தாச்சு கஜராஹோ ஸ்கூல் ஆர் சண்டே ஸ்கூல் பார்த்தாச்சு அடுத்து சோலங்கி ஸ்கூல் தான் சாலுக்கியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஒரு பிரான்ஞ்சு தான் வந்து சோலங்கீஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அந்த சோலங்கி ரூலர்ஸ் வந்து குஜராத்தில் கட்டின சில கட்டிட கலைகளை தான் சோலங்கி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் கீழே நம்ம பார்ப்போம் ஸோ குஜராத் ராஜஸ்தான் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஸோ ராஜஸ்தான்லேயும் அவங்களோட கட்டிடக்கலை வந்து அவங்க இருக்காங்க இந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரோட பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா சன் டெம்பிள் மொதீரா ஸோ குஜராத் மொதராங்கிற ஒரு ஊரில் இருக்கிற சன் டெம்பிள் தான் அதோட இன்னொரு பேர் சூரிய இந்த டைப் ஆஃப் ஆர்கிடெக்சரோட சிறப்பு அம்சம் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா அங்கே ஸ்டெப் ஸ்டெப்ட் டேங்க் இருக்கும் ஸோ அந்த ஸ்டெப்ட் டேங்க்ஸில் படிக்கட்கள் வந்து இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க ஸோ தெரியுது இல்லையா இதுதான் வந்து அந்த ஸ்டெப்ட் டேங்க் ஒவ்வொரு ஸ்டெப்ட் டேங்க் கீழேயும் ஐ மீன் ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கு கீழேயும் ஒரு சின்ன சின்ன கோவில் மாதிரி சின்ன சின்ன டெம்பிள் மாதிரி கட்டியிருக்காங்க ஸோ இது வந்து மொதேரா டெம்பிளோட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒவ்வொரு படிக்கிறதுக்கு கீழேயும் ஒரு குட்டி டெம்பிள் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கட்டியிருக்காங்க அந்த குட்டி குட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த டெம்பிள்ஸ் ஸோ இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே இருக்குது அது மாதிரி குட்டி குட்டியாக தெரியுது இல்லையா இதெல்லாம் தான் வந்து அந்த டேங்க்கில் இருக்கிற ஸ்டெப்ஸ் பக்கத்தில் இருக்கிற குட்டி குட்டி டெம்பிள்ஸ் இந்த முதேரா சன் டெம்பிள் இருக்கு இல்லையா இதோட இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து இங்கே பெருசாக வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டெம்பிள்ஸில் சென்ட்ரல் ஸ்ரைனில் கார்விங்ஸே இருக்காது அதை வந்து கார் பண்ணாமல் ப்ளைனாக விட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்கள் வந்து கிழக்க பார்த்த மாதிரி இருக்கும் ஏன் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்வினாக்ஸ்ன்ற நிகழ்வு உங்களுக்கு தெரியும் ஸோ கரெக்டாக சூரியனோட கதிர்கள் வந்து பர்பண்டிகுலராக வந்து மீட் ஆகும் அதுதான் வந்து ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்வோம் அந்த சமயங்களில் சூரிய ஒளி டைரக்டாக அந்த சென்ட்ரல் ஷைனில் வந்து சேரும் ஸோ சூரிய ஒளி டைரெக்டாக அந்த சென்ட்ரல் ஷைனில் வந்து அடையும் அதனாலேயே அந்த சென்ட்ரல் ஷைனில் கார்விங்ஸ் அவ்வளோவாக பண்ணல அப்போ தான் அந்த ஒளி வந்து பிரகாசமாக தெரியுங்கிறதுக்காக ஸோ சோலங்கி ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு மதிரா சன் டெம்பிள் இந்த டெம்பிளில் ஒரு ரெக்டாங்குலர் ரிசர்வ் ஆகிருக்கு அதில் வந்து நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்கும் வந்து நடுவில் நடுவில் ஸ்மால் ஷ்ரைன்ஸ் இருக்குது அதான் குட்டி குட்டி கோயில் மாதிரி இருக்குது அதை வந்து நம்ம பார்த்தாச்சு அடுத்து வந்து தில்வாரா டெம்பிள் இன் மவுண்ட் அபு இது எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா ராஜஸ்தானில் இருக்குது இது நெக்ஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கோவில் வந்து ஒரு ஜெயின் பில்கி இமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய தில்வாரா டெம்பிளோட இமேஜஸ் ஸோ கார்விங்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரிகேட் கார்விங்ஸாக இருக்குது நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிட்டெக்சர்ல மூணு சப் ஸ்கூல்ஸும் பார்த்துட்டோம் ஒடிஷா கஜராஹோ அண்ட் சோலங்கி இப்போ டிரவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரோட அதாவது நாயக்கா ஸ்டைல் அண்ட் விஜயநகரா ஸ்டைல் பற்றி பார்க்கலாம் இந்த நாயக்கா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிட்டெக்சர்ல எல்லா ஃபீச்சர்ஸும் டிரவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கெக்சர்ல இருக்கிற மாதிரியே தான் இருக்குது ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் இருக்கு அதுதான் வந்து நாயக்கா ஸ்டைலோட யூனிக்னஸ்னு சொல்லலாம் என்னன்னு பார்த்தோம்னா என்னன்னா பெரிய காரிடர் இருக்கும் அந்த கோவிலை சுற்றி வந்து அந்த கோவிலுக்குள்ளே நடந்து போகிற ஒரு வே மாதிரி தான் அந்த காரிடரை சுற்றி பில்லர்ஸ் வந்து சப்போர்ட்டில் இருக்கும் ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை தான் வந்து பிரகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரகாரம்ஸ் ஆர் ஹியூஜ் காரிடர்ஸ் அலாங் வித் ரூஃப்ட் ஆம்புலேட்ரி பேசேஜ் வேஸ் இந்த கோவிலோட சுற்றுப்புற சுவர்கள் எல்லாமே வந்து இன்ட்ரிகேட் கார்விங்ஸை நம்மளால் பார்க்க முடியும் இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி டெம்பிள் தான் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த டெம்பிளாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நிறையா பேர் போய் பார்த்துருக்கவும் செஞ்சிருப்பீங்க செவன்டீன்த் சென்ச்சுரியில் திருமலை நாயக் அப்படிங்கிறவரோட இனிஷியேட்டிவ்ல தான் இந்த டெம்பிள் வந்து கட்டியிருக்காங்க அதனால தான் நாயக் ஸ்டைல் அப்படிங்கிற பேர் வந்து இதுக்கு வந்திருக்கு இங்கே இருக்கிற டேங்க் அதாவது இந்த குலம்தான் வந்து நம்ம டேங்க்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டேங்க்கில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது ரிச்சுவல் பேத்திங்காக இது வந்து பயன்பட்டுச்சு ஸோ இந்த இமேஜில் தெரியறதா வந்து பிரகாரம்ஸ் இதுதான் வந்து டேங்க் ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட ஒரு வியூ தான் வந்து இந்த இமேஜ் இப்போ ரெவடியன் ஸ்டைலோட ஒரு வேரியேஷனான நாயக்கா ஸ்டைல் பார்த்தாச்சு அடுத்து விஜயநகரா ஸ்டைல் பார்க்கலாம் விஜயநகர் ஆர்கிடெக்சரும் ரவிடியன் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் தான் வந்து வேறுபட்டு காணப்படுது அதோட முக்கியமான வேரியேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோபுரம் இருக்கு இல்லையா அதாவது என்ட்ரன்ஸ் நுழைவாயிலுக்கு என்ட்ரன்ஸ்னு பேர் ஸோ இதுதான் வந்து பவுண்டரி வால்னா என்ட்ரன்ஸ்னா இங்கே தான் வந்து கோபுரம் இருக்கும் அந்த கோபுரம் வந்து கொஞ்சம் இல்லாஜாக வந்து காணப்படுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஹை என்க்ளோஷர் வால்ஸ் அதுதான் இப்போ அந்த சுற்றுச்சுவரே வந்து ரொம்ப உயரமாக வந்து கட்டியிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மோர் டெக்கரேஷன் டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு டிசைன்ஸ் அதிகமாக இருந்துச்சு விஜயநகர ஆர்கிடெக்சரில் அது மட்டும் இல்லாமல் குதிரையோட சிற்பம் வந்து அதிகமாக வந்து இந்த விஜயநகர ஆர்கிடெக்சரில் காணப்பட்டுச்சு சாதாரண குதிரையில் சூப்பர் நேச்சுரல் ஹார்ஸ் சூப்பர் நேச்சுரல் ஹார்ட்ஸ்னால் நம்மளால நம்ப முடியாத ஒரு குதிரை அதாவது உதாரணத்துக்கு பறக்குற மாதிரியான குதிரை அந்த மாதிரி வடிவங்கள்லாம் நிறைய காணப்பட்டது விஜயநகர் ஆர்கிடெக்சரில் இது வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் ஒன்மார்க்காக வரலாம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் மார்க் என்னன்னு பார்த்தோம்னா செக்யுலார் பில்டிங் அப்படிங்கற கான்செப்ட்டை விஜயநகர் ஐம்பயர் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க செக்யுலார் பில்டிங்னா எந்த மதத்தையும் சார்ந்து இல்லாமல் எல்லா மத மதங்களும் வந்து போகிறது மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஸோ அதுக்கு சிறந்த உதாரணம்னு பார்த்தோம்னா லோட்டஸ் மஹால் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில் இருக்கிற ஹம்பிங்கிற ஒரு ரீஜனில் தான் லோட்டஸ் மஹால் இருக்குது அதோட பிக்சர் தான் வந்து இங்கே உங்களுக்கு நான் ரிப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதான் வந்து லோட்டஸ் மஹால் அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் விஜயநகர ஆர்கிடெக்சர் பார்த்தோன்னா ஆந்திரப்பிரதேசில் இருக்க லேபாக்ஷி டெம்பிள் ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஜயநகர ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரோட எக்ஸாம்பிள் இந்த டெம்பிளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தோம்னா அங்கே ஹேங்கிங் பில்லர்ஸ் இருக்குது அதாவது தொங்கக்கூடிய தூண்கள் இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பில்லர்ஸ் வந்து டாப்லேருந்து கீழே வருது ஆனால் கீழே கீழே இருக்கிற அந்த பில்லர் தரையில் வந்து படாது ஸோ கொஞ்சம் கேப்பில் தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அங்கே வந்து போகிற டூரிஸ்ட் எல்லாம் அந்த பில்லருக்கு கீழே துணி வச்சு ஒரு ரெண்டில் விட்டு இன்னொரு ரெண்டில் எடுத்துருவாங்க ஸோ அந்த கேப் இருக்கான்னு உண்மையாக செக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ இது ஒரு வியக்கத்தக்க டெம்பிள் ஆர்கிடெக்சர் ஸோ அதான் வந்து லெப்பாக்சி டெம்பிள்க்கான ஒரு சிறப்பு அம்சம் அடுத்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா விஜயநகர ஆர்கிடெக்சரில் வித்தலா டெம்பிள் அதுவும் வந்து கர்நாடகாவில் ஹம்பிங்கிற ரீஜனில் தான் இருக்குது ஸோ அந்த விட்டலா டெம்பிளோட இமேஜ் தான் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் இந்த டெம்பிளோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த தூண்கள் இருக்கு இல்லையா அந்த தூண்கள் ஒன்றொன்னும் தட்டணும்னா ஒரு ஒரு டியூன் வரும் மியூசிக் வரும் ஸோ சரிகமாக பில்லர்ஸ்ன்னு இதை வந்து சொல்லுவாங்க அதுதான் வந்து விட்டலா டெம்பிளோட சிறப்பம்சம் இது மூணுமே வந்து விஜயநகர ஆர்கிடெக்சரோட எக்ஸாம்பிள்ஸ் அடுத்து நம்ம வெசரா டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் தான் பார்க்க போகிறோம் ஸோ வெசரா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் இது நகரா ஸ்டைல் அண்ட் ரவிடா ஸ்டைல் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஹைப்ரிட் ஸ்டைலாக உருவான ஆர்கிடெக்சர் இந்த ஆர்கிடெக்சரை நம்ம சாலுக்கியா ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம் இல்லை கர்நாடகா ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம் சாலுக்கா ரூலர்ஸ் வந்து ஆட்சியில் இருக்கும்போது இந்த டைப் ஆஃப் கட்டிடக்கலை டெவலப் ஆச்சு இந்த ஸ்டைலோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெக்கரேஷன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஸோ ஹைலி டெக்கரேட்டட் கார்விங்ஸ் எங்கெங்கெல்லாம் காணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தூண்களில் அப்புறம் டோர் ஃப்ரேம்ஸில் காணப்பட்டது அது மட்டும் இல்லாமல் சீலிங்ஸில் கூட நிறைய டெக்கரேஷன்ஸ் இருந்துச்சு அது வந்து வெசரா ஸ்டைலோட ஒரு யூனிக் ஃபீர்னு சொல்லலாம் அடுத்து இந்த கோவில்களில் ரெண்டு பிரின்சிபல் காம்பனென்ட்ஸ் இருந்துச்சு ஒன்று விமானம் இன்னொன்று மண்டபம் இது வந்து நம்ம ரவிடியன் ஸ்டைலே பார்த்தது தான் ஸோ அந்த விமானத்தையும் மண்டபத்தையும் இணைக்கிறது வந்து அந்தராலாம் இதுவும் நமக்கு தெரியும் அடுத்து இந்த கோவில்களில் கவர்ட் ஆம்புலேட்ரி இல்லை ஸோ கர்ப்பகிரகம் இருக்கு இல்லையா அதை சுற்றி வர நமக்கு ஒரு பாதை வந்து போகல அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் எல்லா கோவில்கள் மாதிரியும் ஒரு அப்ரைஸ் பிளாட்ஃபார்ம் அதாவது உயர்ந்த பிளாட்ஃபார்மில் தான் வந்து வெசரா ஸ்டைல் ஆஃப் கட்டப்பட்டிருக்க கட்டிட கட்டிடக்கலைகள் கட்டப்பட்டிருக்கு இந்த ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரோட இன்னொரு முக்கிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட் ஆஃப் த டெம்பிள் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டோரியோட ஹைட்டும் அதாவது ஒவ்வொரு அடுக்கோட ஹைட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க அதனால் ஹைட் ஆஃப் திகாராவே கம்மியாயிரும் ஐ மீன் இது வந்து ரவனியன் ஸ்டைல் ஸோ ஷிகாராக சொல்லக்கூடாது விமானான்னு சொல்லணும் அந்த விமானாவோட ஹைட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு நகர ஆர்கிடெக்சரில் பார்த்த மாதிரியே வந்து சப்சிடரி ஸ்ரைன்ஸ் வந்து இதில் இருக்குது ஸோ நம்ம ஷிக்காரான்னு சொன்னால் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து நகர அண்ட் பிரவிடன் ஸ்டைலோட ஒரு ஹைப்ரிட் ஸ்டைல் தான் வெசரா டைப் ஆஃப் ஆர்கிடெக்சரோட பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா கர்நாடகா ரீஜனில் இருக்கிற டெம்பிள்ஸ் தான் சம்டைம்ஸ் ஒய்சா ஆர்கிடெக்சர் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா அதையும் வந்து இதோட எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க பட் ஒய்சா ஆர்கிடெக்சர் கொஞ்சம் வேரியேஷன் உடைய ஒரு ஆர்கிடெக்சர் அதை தனியாக நம்ம கேட்டரைஸ் பண்ணுறோம் உங்களுக்கு டீட்டெயில் ஆன்சர் சிக்ஸ்டின் மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வெசரா டைப் வந்துச்சுன்னா ஒய்சா ஆர்கிட்டெக்சரும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வெசரா டைப் ஆஃப் ஆர்கிடெக்சரோட பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் லட்கான் டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில் இருக்க ஐஹோல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அடுத்து டெம்பிள்ஸ் ஆஃப் படாமி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பட்டடக்கல்ல இருக்கிற டெம்பிள்ஸும் படாமியில் இருக்கிற டெம்பிள்ஸும் பெசரா டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர்க்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அடுத்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டொட்டா பசப்பா டெம்பிள் இது டம்பல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது மூணுமே வந்து கர்நாடகாவில் தான் இருக்குது இதுதான் லட்கான் டெம்பிள் ஐஹோலில் இருக்கிற டெம்பிள் இதுதான் டொட்டா பசப்பா டெம்பிள் இந்த டெம்பிள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஸோ இதான் வந்து பிரின்சிபல் ஸ்ரைன் இருக்கக்கூடிய அந்த ஷிகாரா இதோட ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டாக இருக்குது ஹைட் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டாக இருக்குது அண்ட் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள தான் கர்ப்பகிரகம் இருக்கும்னு ஸோ சுற்றி வரதுக்கு எந்த பாதையும் இல்லை ஸோ கவர்ட் ஆம்புலேட்ரி பார்த்துங்கிறது ஒன்றும் இல்லை அப்ரைஸ் பிளாட்ஃபார்மில் கட்டப்பட்டிருக்கு வெசரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் பற்றியும் நம்ம முழுசாக பார்த்தாச்சு ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் டெம்பிள் ஆர்கிட்டெக்சரில் எல்லா ஸ்டைல்ஸும் பார்த்தாச்சு வித் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இந்த லெசன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் விட புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த லெசன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த லெசன் உங்கள் உங்கள் எந்த வகையிலாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஸோ தட் நான் எப்போ லெசன் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நன்றி